அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்யூட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எம்டி ஃபோர் சார்ட், அதாவது ட்ரேடிங் சார்ட் மூலமாக ட்ரெண்டு வந்து எப்படி இருக்கும், எப்படி வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறது, க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், பேங்க் நிஃப்டி வித் ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான். நம்ம அதை எந்த வியூவில் எப்படி வந்து இண்டிகேட்டராக நம்மளுக்கு பார்க்க தெரியுது அப்படின்ற பொறுத்து தான் நம்ம ஒரு நல்ல ஒரு என்ட்ரி ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுறது ADX ப்யூர் பாயிண்ட் சூப்பர் ட்ரெண்ட், மூணே மூணு இண்டிகேட்டர் தான். அது எந்த ஸ்டாக்காக இருக்கட்டும், கரன்சியாக இருக்கட்டும், கமாடிட்டி எல்லாத்துக்குமே நம்ம அதை வச்சு தான் நம்ம வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இது நம்மளோட சேனல் நேம் MSX ட்ரெய்னிங் அகாடமி இன் தமிழ்ட்டு. இதில் டெய்லி டெய்லியுமே மார்னிங் வந்து லைவாக ட்ரெண்டு எப்படி இருக்கும், எப்படி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறது, டார்கெட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த வகையில் இந்த வாரத்தில் மண்டே மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 வரைக்கும் ஆப்ஷன்ஸில் ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாங்கினது 40 ருபீஸ், நம்ம வித்தது என்னமோ 150 ரூபாயில் புக் பண்ணியாச்சு. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் வரை 400 வரைக்கும் போயிடுச்சு, சரிங்களா. அப்போ இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம தெளிவாகவே சொல்லிக்கிட்டு இருக்கோம், நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு செல்லுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, பைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒன்லி செல்லுக்கு மட்டும்தான் ஒரு வாய்ப்பு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு பைக்கு ஒரு வாய்ப்பு, ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்கு ஒரு வாய்ப்புன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது எதனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம். மந்த் ஆரம்பத்தில் 100% நம்ம வந்து ட்ரெண்டு வந்து பையாக செல்லாங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஆஃப்டர் 15 டேஸ் கழித்து ரேஞ்ச் போனில் தான் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, இன்றைக்கி நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் மார்னிங் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் எம்டி ஃபோர் சார்ட் மூலமாக எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இன்றைக்கி என்ன சார் சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்தலாம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லி இல்லைனா 1 ஹவர், இதை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு 1 ஹவருக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சரிங்களா, சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து செல்லிங்கில் இருக்குது. லாஸ்ட் வீக்லேருந்தே நம்ம இந்த இடத்துலேருந்தே லாஸ்ட் வீக்லேயே செல் சான்ஸ் சொல்லிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 34,800 கீழே பிரேக் அவுட் ஆனால் மட்டும் செல் சான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ஆரம்பத்தில் ஒரு வந்து ஒரு 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரேஞ்ச் பவுண்டில் இருந்தது, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ட்ரெண்ட் வந்து செல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சரிங்களா. 10ஆம் தேதி தான் செல் கன்ஃபார்ம் ஆச்சு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரேஞ்ச் பவுண்டு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா லாஸுக்கு வழிவகுத்தணும். அப்போ அந்த இடத்துல நம்ம செல் பண்ணல, இந்த இடத்துல தான் நம்ம செல் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதுலேருந்து நம்மளோட டார்கெட் அன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம், 32,000 டார்கெட் சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாரம் போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டவுனு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரேஞ்ச் போண்டு மீண்டும் டவுன். இப்போ இந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். கிட்டத்தட்ட இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருந்தது. அந்த கேப் அப்படின்னா நம்ம டக்குன்னு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நினைக்கக்கூடாது, கண்டிஷன் கரெக்டாக இருந்து செல்லுக்கு தான் நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம், சரிங்களா. சரி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆயிடுச்சு. இப்போ 1 ஹவரில் வந்து ADX எல்லாமே கன்ஃபார்ம் ஆனால 15 மினிட்ஸ் அடுத்து 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன, இன்றைக்கி கேப் அப்பெல்லாம் ஓப்பன் ஆச்சு, ரேஞ்சு போகலாம், ட்ரேட் ஆகிருக்கு, மீண்டும் ரெக்கவர் ஆகியிருந்தது. அதில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 33,800 பிரேக் அவுட் ஆகிருந்ததுன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைட் வேஸில் ட்ரேட் ஆகி நம்ம தெளிவாக சொல்லியிருந்தால் ஒரு 1 ஹவர் கழிச்சு என்ட்ரி எடுக்கலாங்கிறது. இப்போ டெய்லி ப்யூர் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துருச்சு, அப்போ 33,400 கீழே செல் சான்ஸு, சரிங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லோ வந்து 32,500, 800 பாயிண்ட்டுங்கிறது சாதாரணமாக கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து டார்கெட் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம அதை தான் நம்ம வந்து 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ருபீஸ்க்கு நம்ம பை பண்ணியிருந்தோம்னா 400 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்துச்சு. இது வந்து எல்லா நாளும் கிடைக்குமான வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும், சரிங்களா. எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, நம்மளோட டார்கெட் அச்சீவ்ல. அடுத்த டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 30,500 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது என்றைக்கு நம்ம சொல்கிறோமோ நீங்கள் அன்னைக்கு என்ட்ரி எடுத்தால் போதும், எல்லா நாளும் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன்னா ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு 100% ரிஸ்க், ஏன்னா ப்ரீமியம் டைம் கண்டிஷன் ஒன்று இருக்குது, ப்ரீமியம் குறைஞ்சிரும், சரிங்களா. அதனால என்னென்னா வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். இன்றைக்கோட டார்கெட் இஸ் அச்சீவ்ல. அதுக்கடுத்து க்ரூடாயில், க்ரூடாயிலில் என்ன சார் சொல்லியிருந்தோம், 9,020 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தாராளமாக செல் சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். எதனால சார், இப்போ ப்யூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, இப்போ 9,020 கீழே சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து நல்ல செல்லிங் ஸ்ட்ரென்த்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட் எவ்வளவு, 100லேருந்து 120 பாயிண்ட், 9,020 வரைக்கும் நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம். அதையும் மீறி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8,780 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 250 பாயிண்ட் டார்கெட் இஸ் அச்சூர்.
சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் இதுலேயும் நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம். 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம் 9020 கீழே செல் சான்ஸ்ங்கிறது. அந்த டார்கெட் முடிஞ்சிருச்சா புக் பண்ணிடணும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ், இந்த மார்க்கெட்டில் நம்ம பயோ செல்லை பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணிடணும் சரிங்களா. வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், இந்த இடத்துல நம்ம புக் பண்ணிடலாம். அது 10,000 எப்போ வந்தால் தாராளமாக புக் பண்ணிடலாம். அதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணுறது நம்ம லாஸுக்கு வழிவகுத்துறோம். அது எதனாலனா ஆஃப்டர் 15 டேஸ் ஃபுல்லாகவே ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்கும். இறங்கிட்டு இன்றைக்கி இப்போ வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டில் மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்தாலும். அடுத்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸில் இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம், 603 மேலே பை சான்ஸு, டார்கெட் எவ்வளவு 630 வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தோம். நம்மளோட டார்கெட் 600 முடிஞ்சிடுச்சு, டார்கெட் இஸ் அச்சீவ். இதுக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. எதனால சார் அப்படின்னா ADX-ஓட ஸ்ட்ரென்த் இருக்குது. அதே மாதிரி பியூர் பாயிண்ட்க்கு ப்ரைஸ் மேலே போனாலும் 603 மேலே பை சான்ஸை சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிடுச்சு சரிங்களா. அவ்வளோதான், நம்மளோட டார்கெட் கரெக்டான ஒரு இடத்துல என்ட்ரி வித் ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவுசெய்து ட்ரேடிங் பண்ணிட வேணாம். அதில் 1-2 லாஸ் ஆகத்தான் செய்யும் மார்க்கெட்டில், அது வந்து மினிமம் லாஸ் ஆகும். ப்ராஃபிட் அப்படின்னா அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டாகவும் வெயிட் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர் டெண்டர். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் பல்ஸில் அப்லோட் பண்ணுவோம். இருந்தாலுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டில், அதாவது MT4 சார்ட்டில் நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 627 போயிட்டு 604 வந்துருச்சு. இதுனா மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுங்க. ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணவே கூடாது. என்ட்ரி எடுக்கிறீங்க 5,000 to 10,000 டக்குன்னு புக் பண்ணிட்டு வந்துடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை வாலிடிலிட்டி மார்க்கெட், ஈவினிங் மார்க்கெட்டில், அப்போ அந்த மாதிரி டயத்தில் ரொம்ப நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே புக் பண்ணிடணும் சரிங்களா. அப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எத்தனை பாயிண்ட் கிடச்சிருக்கு, 20 பாயிண்ட் கிடச்சிருக்கு. கூடாயில் பொறுத்தளவுக்கு எத்தனை பாயிண்ட், 200 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ்டு. பேங்க் நோட்டியை பொறுத்தளவுக்கு 800 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ்டு. நம்ம இந்த வாரத்தில் மண்டே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் வீக்லி டார்கெட் என்ன அப்படிங்கிறத நம்ம சேனல்லையே நம்ம கொடுத்துருந்தோம். அந்த டார்கெட் இஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம், பரவாயில்ல. மீண்டும் நம்ம நியூ நண்பர்களுக்காக சொல்கிறது என்னென்னா, இந்த வாரம் நீங்கள் விட்டுட்டா பரவாயில்ல, நெக்ஸ்ட் மண்டே நம்ம மீண்டும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். வாய்ப்புகள் கிடைக்கிறப்பெல்லாம் மிஸ் பண்ணாமல் என்ட்ரி எடுத்தோம்னா மீண்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். தவறுகள் நடக்கிறது தான் தப்பு இல்லை, ஆனால் மினிமம் லாஸ் ரொம்ப முக்கியம். கால்ஸ் வாங்கி பண்ண வேணாம், டிப்ஸ் வாங்கி பண்ண வேணாம். நிறைய சேனல் பாருங்கள், விஷயம் தெரிஞ்சுக்குங்க. நம்ம பண்ணுற தவறு என்ன, விட்ட லாஸை நம்ம பிடிக்கணும்னு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. டெய்லியும் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும். மூணாவது, என்ட்ரின்னு எடுத்துட்டோம்னா நம்மளோட 3 கட்டம் அப்ளை ஆகுதா, என்ட்ரி எடுக்கணும் இல்லையா, ஒரு வாரம் ட்ரேடிங் கிடைக்கலனாலும் அவாய்ட் பண்ணிடலாம் சரிங்களா. ட்ரேட் பண்ணணுன்றதுக்காக நம்ம பண்ணி மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் போயிடும், மார்க்கெட்டில் ஏன் பண்ண முடியுமா, வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காமலாம் போகவே போகாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஏதாவது ஒரு ட்ரேட் பண்ணியே ஆகணும். ப்ராஃபிட் ஒரு 2000 ரூபாய் பார்த்தது தான் புக் பண்ணிடுவோம். அதே லாஸ் ஆச்சு அப்படின்னா 20,000 லாஸ் ஆனாலுமே வந்துடும் வந்துடும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இது மேஜரான தவறு சரிங்களா. அப்போ மார்க்கெட்டை பார்த்து பேனிக் ஆகக்கூடாது, பயப்படாமல் என்ட்ரி எடுக்கணும். அது எந்த இடம்ன்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க, நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு 3 இண்டிகேட்டரை வச்சு சரிங்களா. நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், என்ன நம்ம சொல்கிறோம், அதில் எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் அச்சீவ் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை பார்த்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நிறைய பேர் பார்த்து ப்ராஃபிட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறதில், ஷேர் பண்ணுறதில், கமெண்ட்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அப்போ இன்னொருத்தருக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், இன்னொருத்தருக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா. மீண்டும் மற்றவில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பரான கைடன்ஸ் சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இதில் நம்ம கொடுத்துருக்கோம், தேவைப்பட்டால் நீங்கள் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் நம்ம சேனலை பார்த்தே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறேன், நல்லா நம்ம சப்போர்ட்டில் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ட்ரி எடுக்கலாம், இன்றைக்கி ரிஸ்க் இருக்கும் இல்லைனா அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத லைவாக நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.